வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிலர் படத்துக்கு வந்து சன் பிக்சர்ஸை வெகு விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 500 கோடி அந்த படம் தாண்டி இருக்கு, ஏன்னா உண்மையே தாண்டி இருக்கு. 500 கோடி வசூல்ன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. நான் வந்து குதிரை யானை கிடையாது, விழுந்த எழுந்துக்காம இருக்கிறதுக்கு நான் எழுந்து ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு. ரஜினி சார் படத்துக்கு அடுத்து இன்னொரு ரஜினி சார் படம் தான் வந்திருக்கு. விஜய் சார் தான் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு அது பட்டத்தை வந்து ரொம்ப டிபேட் பண்ணி பேச பேச என்னாச்சுன்னா, அது மக்கள் தலைவர்னா எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த், நடிகர் தலைவர்னா அது சிவாஜி கணேசன், உலக நாயகன்னா அது கமல்ஹாசன். இதெல்லாம் எது கேள்வி கேட்குறீங்க? சினிமாவோட நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜீவா பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் இந்த லெவலில் இது இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு, இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷனை ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிரியேட் பண்ணோம். அதை பற்றி பலருக்கு பல கேள்விகள் இருக்குது, பல சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பேச தான் ப்ரொடியூசர் தனஞ்சயன் நினைக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போ சில படங்கள்லாம் 500 crores 600 crores அவங்க போஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது வந்து ஒரு வெளியே காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சியாக அது இல்லை? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ கண்டிப்பாக ஜெயிலர் படத்துக்கு வந்து சன் பிக்சர்ஸை வெகு விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 500 கோடி அந்த படம் தாண்டி இருக்கு, ஏன்னா உண்மையே தாண்டி இருக்கு, அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது. என்னன்னா, அந்த படத்தோடைய வசூலே வந்து எல்லாருமே உலக லெவலில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்கு. இப்போ நேற்று வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து அந்த டீமை நான் பேசியிருந்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களால நம்ப முடியலையா, நேற்று சண்டே அன்னைக்கு அவ்வளோ புது படங்கள் வெளியாகி இருக்கு, ஆனாலும் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயிலர் தான். கிட்டத்தட்ட அவர் 6 கோடி ரூபாய் நேற்று மட்டுமே ஆந்திரா தெலுங்கானாவில் அந்த படம் பண்ணியிருக்கு, அதுவும் 11வது நாள். அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி வந்து கேரளாவில் 2 கோடி ரூபாய் தாண்டி பண்ணியிருக்கு. நான் சொல்றது எல்லாமே 11வது நாள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் 11வது நாள் இந்த படம் பண்ணுதுன்னு சொன்னால் அப்போ எந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அந்த படம் வந்து நேற்று ஒரு நாள் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அதாவது 11வது நாள் எல்லாரும் பார்த்து முடிச்சாச்சு, இப்போது ரிப்பீட் ஆடியன்ஸாக இருக்கணும், இல்லைன்னா புது புது ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் வந்து 11வது நாள்லாம் கிடைக்கே கிடைக்காது. ஸோ இதனால தான் அந்த படம் வந்து ஒரு 500 கோடியை தாண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிஜமான ஒரு விஷயம். இதுக்கு மேலே எவ்வளோ பண்ணும் அப்படின்றது அடுத்த 2 வாரங்களில் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த படம் இன்னைக்கு ஜெயிலர் படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி இன்றைக்கி 12வது நாள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்னையோட இது வந்து 500 கோடியை தாண்டிடும். 500 கோடி வசூல்ன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. எத்தனை படங்கள் பண்ணியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2.0 பண்ணுச்சு முன்னாடி. 2.0 வந்து இந்தியில் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், கிட்டத்தட்ட 120-130 கோடி ரூபாய் அங்கே பண்ணுச்சு. அதோடு சேர்ந்து தான் அந்த படம் வந்து 500 கோடியை தாண்டிச்சு. ஆனால் இந்த படம் இந்தியில் அவ்வளோ பண்ணல, இந்தியில் 10 கோடி தான் இந்த படம் பண்ணியிருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்து ஓவர்சீஸில் கிடச்சிருக்கு, இந்தியாவில் கிடச்சிருக்கு. அதுதான் வந்து ஜெயிலர் படத்தோட வெற்றி. ஸோ அதனால் ஜென்ரலாக எக்ஸாஜரேஷன்லாம் அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் பண்ணே மாட்டாங்க. அவங்களே வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க, 375 கோடி அந்த படம் வந்து 7 நாட்களில் 6 நாட்களில் பண்ணியிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் நீங்கள் அதை ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்குவேன்னா ஓரளவு கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே ஓகே சார். சரி, இப்போ ஜெயிலர் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஸோ குறுகிய டைம்லயே இவ்வளோ கலெக்ஷன் அது பண்ணியிருக்கு, ஸோ அது இவ்வளோ கலெக்ஷன் பண்ண ரீசன் என்ன அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஊடகங்கள் பண்ண நிறைய காண்ட்ரவர்சி. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு ஊடகங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு 2 மாதம் தொடர்ந்து பேசின விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. ஆடியோ லான்ச் முன்னாடியே, நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஊடகங்கள் என்ன பேச ஆரம்பிச்சாங்க, இப்போ வந்து விஜய் சார் தான் அடுத்தது வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு அது பட்டத்தை வந்து ரொம்ப டிபேட் பண்ணி பேச பேச என்னாச்சுன்னா, நிறைய என்ன சொல்றது, ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய அப்செட். என்னன்னா, இது எதுக்கு பேசுறாங்க? ஏன்னா ஒரு 2 படம் ஓடலன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகனுடைய இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியை நீங்கள் கிரெடிபிலிட்டியை குவெஸ்டன் பண்ண முடியாது. அதை கேட்ட உடனே என்னாச்சுன்னா, நிறைய ரசிகர்களுக்கு அது வந்து ஆதங்கமாக மாறிடுச்சு. ஆதங்கம் அப்படின்னா, என் தலைவரை போய் கேட்குறியா கேள்வி அப்படின்னு அந்த ரசிகர்கள்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ எனக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ரஜினி சாருடைய லெஜெண்ட், அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவரை வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கும்போது அவரை போய் கேள்வி கேட்குற மாதிரி, அவரோட பொசிஷனை கிரெடிபிலிட்டியை கேள்வி கேட்குற மாதிரி நிறைய ஊடகங்களில் பேசிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு
என்ன சொல்றது, அன்பு பெருசா உருவாயிடுச்சு. நம்ம ரஜினி சார் படத்தை கண்டிப்பா பார்த்தாவணும், ஃபேமிலி ஃபேமிலியா பார்த்தாவணும். ஓகே, இவ்வளவு பேர் கேள்வி கேக்குறீங்களா, நாங்களே படம் பாக்குறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இல்லைன்னா நேத்து சண்டே அன்னைக்கு நம்ம இப்ப மண்டே பேசிட்டு இருக்கோம், நேத்து சண்டே அன்னைக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் தான் பாசிபிளே கிடையாது. செகண்ட் வீக்கெண்ட் அவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணுது. அதுக்கு காரணமே என்ன பாத்தீங்கன்னா, எல்லோருமே அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க, ரஜினி சார் படத்தை நம்ம பார்த்தோம். இது எப்படின்னா, முன்னாடி நான் எக்ஸாம்பிள் சொல்வேன், பாபா படத்து பிறகு இதே நடந்தது, இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே ஒரு சம்பவம். பாபா படம் வந்து ஃப்ளாப் ஆன உடனே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ ரஜினி சார் ஓவர். ஏன்னா 2003 இருந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் அஜித் சாரும் பெருசாக வெற்றிகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, விக்ரம் சாரும் பெரிய வெற்றிகள் கொடுத்த ஆரம்பிச்சார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கில்லி, திருமலை அப்படின்னு விஜய் சாருக்கு, அஜித் சாருக்கு வந்து வரிசையாக படங்கள், அப்போ தான் வரலாறு இந்த மாதிரி படங்கள். இவருக்கு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாருக்கு பார்த்தீங்கன்னா தூளு அப்படின்னு சொல்லிட்டு, பீமா இல்லை தூள்லாம் பெரிய வெற்றி, தில் தூள் அப்படின்னு. இப்படி படங்கள்லாம் வெற்றியாக போகும்போது இந்த மூணு ஆக்ட்ரஸும் பயங்கர டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் நினைச்சாங்க ரஜினி சார்லாம் அவ்வளோதான் அப்படின்னும் போது, ஒரு சின்ன பிரேக்கு பாபா பிறகு, அது பிறகு 2005 வந்து மிகப்பெரிய வெற்றியாக வந்து சந்திரமுகி படத்தை கொடுக்குறேன், கரெக்டுங்களா? அதான் ரஜினி சார். அப்போதான் வந்து அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தார், நான் வந்து குதிரை யானை கிடையாது, விழுந்தா எழுந்துக்காமல் இருக்கிறதுக்கு நான் எழுந்து ஓடிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எப்பவுமே இருக்கும். நீங்கள் வந்து அவருடைய கிரெடிபிலிட்டியை க்வெஸ்சன் பண்ணீங்கன்னா இப்படி தான் நடக்கும், ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி வந்து மொத்தமாக அன்பை காமிச்சிருவாங்க, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீட்டாக மாற்றிடுவாங்க. அது ரஜினி சாருக்கும் சரி, கமல் சாருக்கும் சரி, அப்படிதான். நீங்கள் வந்து அவங்கள வந்து மரியாதையோட அந்த ரெஸ்பெக்டோட நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதை கிடைச்சிட்டே இருக்கும், அவங்களுக்கு பல வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு கேள்வி பதில் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவங்களுக்கு பொசிஷனை கேள்வி கேட்டிங்கன்னா இதான் பிரச்சனை வருது, இதாவது நிற்கும் இண்டஸ்ட்ரிட்டு மாறிடும், ஓகேங்களா? அது வந்து ஆடியன்ஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் வந்து அவங்களுடைய லவ்வை மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோ பெரிய லவ் வந்து ரஜினி சார் மேலே இருக்குது, அது வந்து உலக லெவலில் இருக்குது, அவர் பேரில் அவ்வளோ பெரிய அன்பு இருக்குது. அதோட அதுக்கு பிறகு கண்டென்ட்டாகவே அந்த படம் என்டர்டெய்னிங்கான கண்டென்ட்டாக மாறிச்சு. இப்போ நீங்கள் விகடலே பார்த்தீங்கன்னா 43 மார்க் கொடுத்து, அதில் வந்து மிகப்பெருசு அப்ரிசியேஷன் ஒரு பேராகிராஃபில் ரஜினி சாருடைய பெர்ஃபார்மன்ஸை தான் சொல்கிறாங்க விகடலில். ஸோ என்ன சொல்லுது, ஒரு பேராகிராஃபில் ரஜினி சாருடைய அந்த ஒரு அதற்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு, அவர் காமெடி பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, எல்லாமே ஒரு டார்க் ஹியூமர் பண்ணியிருக்காரு, எல்லாமே அழகாக பண்ணியிருக்காரு. இது வந்து ரஜினி சாருடைய ஒரு என்டையர் பெர்ஃபார்மன்ஸை வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு. அடுத்தது நெல்சனுடைய மேக்கிங்கும் சரி, ஓவராலாக அந்த படத்தினுடைய எல்லாமே எல்லா எலிமெண்ட்ஸும் கரெக்டாக அமைஞ்சிருந்தது. அதுவும் பர்டிகுலராக பாடல்களும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த படத்துக்கு அனிருத்தினுடைய ரெண்டுமே மிகப்பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இப்படி எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு எமோஷனும் கூட வந்துடுச்சு. சி, படமாக நல்ல படம், எல்லாமே சரியாக அமைஞ்சிருக்கு, அதில் எமோஷனும் கூட வந்துடுச்சு. அந்த எமோஷன் தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டாராக இல்லையா அப்படின்ற கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் வந்து சத்யராஜ் சார் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். என்ன சொல்லியிருந்தாருனா, லாஸ்ட் இப்போ வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஒரு ஃபங்க்ஷனில் அழகாக சொல்லியிருந்தார், அது மக்கள் தலைவர்னா எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த், நடிகர் தலைவர்னா அது சிவாஜி கணேசன், உலக நாயகன்னா அது கமல்ஹாசன். இதெல்லாம் எது கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாரு. ஆளாளுக்கு இது ஃபிக்ஸ்டு, இது அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம், அடுத்ததான் வேறு ஏதாவது பட்டம் கொடுங்க அப்படின்னாரில்ல, அதுதான் என்னுடைய பாயிண்ட்டும். ஓகே, அடுத்ததான் வேற ஏதாவது பட்டம் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், யார் மிகப்பெரிய சாதனை பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு ஒருத்தருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க க்வெஸ்சன் பண்ணும்போது இப்படிதான் பதில் வந்து நிற்கும் ஆடியன்ஸ் கிட்ட. சரி, இப்ப தமிழ் சினிமா நம்ம எடுத்துக்கோ, இந்தெந்த படங்கள்லாம் இதுவரை ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஜெயிலர் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு ஜெயிலர் படம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு எடுத்துகிட்டீங்க வச்சிங்களேன், 2.0 எப்பவுமே ஒரு ரெக்கார்டாக இருக்குது. 2.0 பிறகு இதுவரை இருந்த ரெக்கார்டு எது பார்த்தீங்கன்னா, அது பிஎஸ்1 பொன்னியின் செல்வன் ஒன்று தான் இருந்தது. பொன்னியின் செல்வன் ஒன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த படம் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நம்பர் 2 போய் நிற்கும். ஜெயிலர் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு நான் சொல்கிறது 2.0 பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ரஜினி சார் படத்துக்கு அடுத்து இன்னொரு ரஜினி சார் படம் தான் வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சாதனை தானே. இப்போ அடுத்து பிஎஸ்1 இருக்குது, 480 crores கிட்ட அதை பண்ணியிருந்தது. அடுத்தது 430 crores கிட்ட, 430 crores விக்ரம் படம் பண்ணிது, அதெல்லாம் இந்த படம் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. இப்போ இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கன்சிடர் பண்ணப்பட்ட இந்த ரெண்டு படங்கள் பிஎஸ்1 இதுவும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் போயிடுச்சு. இப்போ அதான் அது ஒரு பெரிய வெற்றி, அதாவது யாருமே இவ்வளோ பெருசாக வெற்றி அப்படின்னு எதிர்பார்க்கல, அதுவும் 11 நாட்களில். சி, லைஃப் டைமில் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, லைஃப் டைமில் இந்த படம் வந்து ஒரு 400 crores 500 crores பண்ணோம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி பேசியிருந்தோம். ஆனால் இந்த படம் வந்து 11 நாட்களில் இவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணன்றது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான், தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றின்னு. ஆனால் அட் த சேம் டைம், இதே சேம் டைமில் தெலுங்குல இதில் இந்தியில் பார்த்தீங்கன்னா கதர் 2 அப்படின்ற படமும் இதே மாதிரி வெற்றி பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 400 crores அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது திடீர்னு பார்த்தா ஒரு 65 வயசு நடிகர் கதல் 2 ஒரு படத்தை கொண்டு வர்றாரு, அந்த படம் வந்து 400 crores கலெக்ட் பண்ணுது, இங்கே என்னன்னா ஒரு 72-73 வயசு நடிகர் வந்து 500 crores அது ஜஸ்ட் லைக் தள்ளிட்டு போறாரு அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கே இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனான மூடில் இருக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரெண்டு படங்கள், ஒரு இடத்துல இந்தி படம், ஒரு இடத்துல வந்து தமிழ் படம், இது ரெண்டுமே உலக லெவலில் இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணி வசூல் சாதனை பண்ணுறது வந்து கண்டிப்பாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஓகே சார்,
இப்போ இந்த ரெக்கார்டுன்னு இருக்கு சார், இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு அடுத்து எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சார் இங்கே? என்ன படத்துக்கு படங்கள் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை நம்மளுக்கு? இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன தெரிஞ்சிச்சுன்னா 2022-23 எந்த ரெக்கார்டுமே பெர்மனன்ட் கிடையாது. ஆமாம் சார், ஒரு ஒரு ரெக்கார்டும் ஒரு ஒரு படம் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும். அது எப்படி பிரேக் பண்ணோம், எந்த படம் பிரேக் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ எல்லாத்தையும் தாண்டி பிரேக் பண்ணி இப்போ ரஜினி சாருடைய அடுத்த படமா இருக்கிற, அதாவது நான் சொல்றது ஞானவேல் சார் படமா இருக்கலாம், இல்லைன்னா அடுத்து பண்ண போற லோகேஷ் கனகராஜ் படமா இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி உச்சபட்ச வசூலா அந்த படம் பண்ணலாம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினி சார் வரும்போது அந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் நார்த் இந்தியாவில எல்லாம் ஓப்பனிங் கிடைச்சது வச்சுங்க, அந்த படம் எல்லா படத்தோட ரெக்கார்டும் பீட் பண்ணலாம். அதாவது நான் சொல்றது 2024-25. ஸோ அது நம்ம தெரியாது. ஸோ இப்படி வரிசைய படங்கள் இருக்கு. இப்போ அதுக்கு பிறகு ரஜினி சார் படத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய படம் இந்தியன் 2 வந்து அதிகபட்ச எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த படமும் பெருசாக வசூல் சாதனை பண்ணலாம். அடுத்து விஜய் சார் பற்றி சொல்ல வேணாம், அவருடைய லியோ படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த வருஷமே அந்த படம் வருது. ஸோ அந்த படம் என்ன ரெக்கார்டை பிரேக் பண்ணணும்னு பார்க்கணும். இப்படி எல்லாமே நிறைய படங்கள் இருக்கு. கங்குவை ப்ரீ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு, அந்த ப்ரீ பிஸ்னஸ்ன்றதை விட வசூல் சாதனை தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ ப்ரீ பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஷனில் பேசியிருக்கேன் நான். அதாவது எப்படி வந்து லியோ படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ், அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடியே அவங்க என்னென்ன டெரிட்டரி எவ்வளோ விற்றுருக்காங்க, எவ்வளோ பெரிய ஒரு ப்ரீ சேல் பிஸ்னஸ்லேயே ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம வசூல் சாதனையாக பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா படங்களோட ரெக்கார்டுமே பிரேக் செய்யப்படும். அது என்ன படம் பிரேக் செய்யும், அந்த ரெக்கார்டை வந்து ஒரு வருஷம் இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம், உடனே அடுத்த படம் பிரேக் பண்ணலாம். இப்போ நம்ம ஜெயிலர் படத்தோட வசூல் சாதனை பேசிட்டு இருக்கோம், அடுத்து எந்த படம் உடனே அதை பிரேக் பண்ணால் நம்ம சொல்ல முடியாது. இப்போ அடுத்து லியோ கிராஸ் பண்ண போதா இல்லை இந்தியன் 2 கிராஸ் பண்ண போதா இந்த ரெக்கார்டெல்லாம், அடுத்து தலைவர் ரஜினி சாரோட படமே கிராஸ் பண்ண போதா அடுத்த வருஷம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வரிசையாக இண்டஸ்ட்ரியில் வந்து மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸை பொறுத்தவரை இன்றைக்கி உலக லெவலில் வந்து ஒரு படம் மட்டும் நல்லா இருந்துச்சு வச்சிங்களேன், அவங்களுக்கு பிடிச்சி போச்சு வச்சுங்க, பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க, பெரிய வசூல் சாதனை கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். பொன்னியின் செல்வன் ஒன்று வந்து அவ்வளோ பெரிய நடிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரஜினி சார், கமல் சார், அஜித் சார்லாம் சொல்ல, ஆனால் அடுத்த கட்ட நடிகர்கள் இருந்துக்கிட்டே அந்த படம் அவ்வளோ பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு, இண்டஸ்ட்ரிட்டாக மாறுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வசூல் சாதனையை வந்து ஒரு படம் பொன்னியின் செல்வன் ஒன்று பண்ணும்போது அடுத்தடுத்து நிறைய படங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ரெக்கார்டுமே இனிமேல் பெர்மனன்ட் கிடையாது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரிட்டாக அதை வந்து ஜெயிலில் போயிடலாம். சார், நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, நீங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்வீட் போடுறீங்க, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் டீமில் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் கவர்மெண்ட் நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம், அது 2 இயர்ஸாக இந்த ஒரு ஸ்டெப்புமே நகரலன்னு சொல்லி. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு என்னன்னா இது வந்து மீடியாக்காகவும் இல்லை வந்து ஆடியன்ஸ்க்காகவும் இல்லை, டிரான்ஸ்பரன்சி இருக்குது, டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் அப்படின்னு. இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்குன்னா இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக டேட்டா கலெக்ஷன் போயிட்டே இருக்குது. மேனுவலாக எப்படின்னா ஒரு ஒரு தியேட்டரும் வந்து அவங்க கலெக்ஷன் வந்து டிசிஆர் அப்படின்றது டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் மூலமாக அவங்க அனுப்புகிறாங்க, அதை வந்து டேப்லெட் பண்ணி ஓவராலாக ஒரு நம்பர் அரைவ் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அதை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரெஜ்ஜைன்னு வச்சிங்களேன், இல்லை நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து நம்மளுக்கு அனுப்புவாங்க டேட்டா. இப்போ இதில் ஏதாவது வந்து யாராவது மிஸ்டேக் பண்ணாங்க வச்சுங்க, என்ட்ரியில் எக்ஸல் ஷீட்டில், எக்ஸல் ஷீட் தானே, இப்போ அதை நோட் பண்ணி அதை வந்து எடுக்கிறாங்க. இப்போ என்ன ஒரு சின்ன நம்பர் தப்பாக இருந்தாலும் அப்போ அவங்கள்ட்ட தப்பாக இருக்கும். இப்போ கடைசியில் அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஷேர் கொடுக்குறான்னு வச்சிங்களேன், நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம போய் ஒரு ஒரு தியேட்டரை உட்காந்து டேப்லெட் பண்ணி இந்த டிசிஆர் இதுக்கும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறேன் வச்சிங்களேன், 340-500 தியேட்டரில் இப்போ 600-700 தியேட்டர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி போய் கம்பேர் பண்ண போகிறீங்க? இப்போ ஒன்று ஒன்றா உட்காந்துட்டு ஒரு ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற நம்பர்ஸையும் வந்து அவர் கரெக்டாக அது டைப் அடிச்சிருக்காரா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? மேனுவலாக உட்காந்துட்டு டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த டேட்டா என்ட்ரியை நம்மளுக்கு அனுப்பிச்சு அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணிவிட்டு திருப்பி டிசிஆரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இது கரெக்டாக இல்லையா அப்படிலாம் ஏன் பண்ணணும்? ஏன் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கொண்டு வரக்கூடாது? இதுதான் எங்களுடைய சாஃப்ட்வேருடைய ஐடியா. நானும் என் நண்பர்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு, அவர் வந்து ரொம்ப தீவிரமாக நாங்கள் இறங்கி 2 வருஷம் முன்னாடி இந்த சாஃப்ட்வேரை கொண்டு வரணும். எப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஏபிஐ இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்டெகிரேஷன் என்ன, சிம்பிளான விஷயம் தான். எங்களுடைய சாஃப்ட்வேரோட புக் மை ஷோ இருக்குல்ல, ஆமாம், டிக்கெட் நியூ எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏபிஐ இன்டெகிரேஷன் இன்டெகிரேஷன்னா அவங்க வந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். நம்முடைய சிஸ்டம் உள்ளே இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் அந்த சிஸ்டத்தில் போய் தியேட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போகிறோம். நம்முடைய சாஃப்ட்வேர் அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே அவங்களுடைய சாஃப்ட்வேர் எதுவும் பேசிக்கும், விச் இஸ் கால் ஏபி இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டாலே எவ்ரி ஷோ முடிஞ்ச உடனே, இப்போ வந்து டிக்கெட் க்ளோசிங் சொல்லுவாங்கள்ல, இப்போ டிக்கெட் க்ளோசிங் நடக்குது தியேட்டரில், இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12:00 ஷோ வச்சிங்களேன், 12:30 க்ளோஸ் பண்ணுவாங்க, அது பிறகு டிக்கெட் விற்க மாட்டாங்க. இப்போ 12:30 க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்டுன்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அங்கே அப்டேட் ஆகும் புக் மை ஷோவில். நம்மளுக்கு அது கலெக்ஷன் ப்ரொடியூசருக்கு வருது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வருது, திரையரங்க உரிமையாளருக்கு வருது, இந்த ஏபிஐ இன்டெகிரேஷன் வந்துடும். இப்போ என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்ட்ரலைஸ் சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிடும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 850 ஸ்க்ரீனில் இந்த படம் வந்து ஸ்க்ரீனாக இருக்குது, 11:30 ஷோ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எத்தனை ஸ்க்ரீனில் இது ஸ்க்ரீனாக இருக்குது, எவ்வளோ கிராஸ் கலெக்ஷன்,
அதாவது எத்தனை ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ கிராஸ் கலெக்ஷன், எவ்வளோ நெட் கலெக்ஷன், ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுக்கணும், லோக்கல் பாடி டேக்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், நெட் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, எல்லாமே கொடுத்துரும். அதுவே கால்குலேட் பண்ணி டக்கு டக்குன்னு அது வித்தின் 1 minute எல்லாம் வந்துடும். டோட்டல் பண்ணி ஏன்னா சிஸ்டம் இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை. சாஃப்ட்வேர் உடனே என்ன பண்ணோம், மொத்தமாக டேட்டா கொடுத்துரும். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக 12:30 முடிஞ்சுன்னா 1:00 எனக்கு ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எனக்கு தெரியும் வந்து இன்னைக்கு மார்னிங் ஷோவில் எவ்வளோ கிராஸ், எவ்வளோ நெட், எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ ஷேரு, எவ்வளோ ஷேர் வந்து போகுது ப்ரொடியூசருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு ப்ரொடியூசராக எனக்கு டேட்டா வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு முடியும் போது கரெக்டாக 11:30 ஃபைனல் டிக்கெட் முடிகிறான் வச்சுங்களேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு 12:00 எனக்கு டேட்டா வந்துடும். இன்னைக்கு ஃபுல் டே தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கிராஸ், எவ்வளோ நெட்டு, எவ்வளோ ஷேரு, இப்படி இருந்தா எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கும் ஒரு ப்ரொடியூசரா. இல்ல யாருமே இன்பிட்வீன் கிடையாது. நான் சொல்றது மீடியரின் ஒருத்தர் கிடையாது, மீடியேஷன் ஒண்ணுமே கிடையாது. யாரை இறங்கி கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும் அவசியம் கிடையாது. அங்க என்ன புக் மை ஷோல முடிஞ்சதோ அந்த நம்பர் தான் இங்க வருது. அப்போ யாருமே மேனுவலா டேம்பர் பண்ண முடியாது. டேம்பரிங் தான் ப்ராப்ளம். டேம்பரிங் அப்படின்னு என்ன அர்த்தம், யாராவது ஒருத்தர் வந்து டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும், இல்ல யாராவது ஒரு டேட்டா தப்பா அடிக்க முடியும். மேனிப்புலேஷன் அப்படின்னா ஏதோ நான் வந்து அவங்களோட இன்டிகிரிட்டியை கேள்வி பண்ணல, அதாவது தப்பா அடிக்கலாம்ல. எக்ஸல் ஷீட்டில் அடித்து நம்மளுக்கு அனுப்பும்போது தப்பாக கூட அடிக்கலாம். நானும் கேட்குறேன், ஏன் இந்த டிஜிட்டல் உலகத்தில் இதெல்லாம் பண்ணோம்? இன்றைக்கி பேங்க்கில் உட்காந்துட்டு நம்ம போய் எத்தனை பேர் பேங்க்கில் உட்காந்துட்டு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? இங்கே எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இத்தனை பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஆன்லைன்லேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேலரியெல்லாம் முன்னாடி எப்படி வரும், செக்கு கொடுப்பாங்க, நம்ம போய் டெபாசிட் பண்ணுவோம். இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக 1ஆம் தேதினா ஆன்லைனில் டெபாசிட் ஆகிடுது, ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் உலகத்தில் ஏன் இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம்? இதுதான் இந்த சாஃப்ட்வேருடைய ஐடியா. என்னுடைய ஒரே இது என்னென்னா, நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பேஷனட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் க்ளீன் ஆகணும், இன்னும் வந்து டிரான்ஸ்பரண்டாக மாறணும். அதோட முக்கியமாக ஆடியன்ஸ் டிசைட் பண்ண பிறகு, ஒரு படம் வந்து வெற்றியாக தொழிலாக டிசைட் பண்ண பிறகு அதனுடைய கலெக்ஷன் 100% அந்த ப்ரொடியூசருக்கு வந்தாகணும். ஒரு 100 ரூபா கலெக்ட் ஆச்சுன்னா அதில் பெரிய படங்கள் வரும்போது 55 ரூபா அவருக்கு வந்துடணும். அதில் ஒரு லீக் ஆகக்கூடாது, 1% கூட லீக் ஆகக்கூடாது, 1 ரூபா கூட வேஸ்ட்டாக போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு மீடியம் படம், சின்ன படம் அப்படின்னா 100 ரூபா கலெக்ட் ஆகுதுன்னா 45 ரூபா அவருக்கு வந்துடணும். அதில் 1 ரூபா போனாலும் அந்த ப்ரொடியூசருக்கு லாஸ் தான். ஸோ இப்படி லீக்கேஜ் இல்லாமல் அவருக்கு வர வேண்டிய ரெவன்யூ 100% வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்து தான் என்னுடைய ட்ரீமாக இருக்குது, ஒரு கனவாக இருக்குது, நடக்குமான்னு பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன அப்புறம் கேட்கணும்னு தோணுது. இப்போ ஸ்பெஷல் ஷோஸ் அப்படின்ற ஒரு வெறுமை வந்து இருக்கு இப்போ கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டாலுமே ஸ்பெஷல் ஷோஸ் அப்படின்ற இல்லாத ஒரு குறை எதுவும் தெரியல சார். இல்லை இல்லை, உண்மையிலே நல்லதாக ஒரு மாற்றம் வந்துடுச்சு. இப்போ நான் திருப்பி நான் இதை எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் வந்த பிறகு நான் வந்து நீங்கள் கேட்ட பிறகு அது பிறகு நிறைய நான் பேசிட்டுருக்கேன் சார். இப்போ தான் ஸ்பெஷல் ஷோவே கிடையாது, 500 ரூபாய் டிக்கெட்டில் அலோடு கிடையாது, இப்போவாது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். ஒருவேளை அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெகுவரியில் இதனுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அதுவும் பர்டிகுலர் கோர்ட்டுடைய இன்வால்வ்மெண்ட் வந்த பிறகு நிறைய பேர் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. அதுவும் இந்த வாரிசு திணிவப்ப நடந்த சில விஷயங்கள் என்னாச்சுன்னா, பொங்கல் அப்போ வந்து 2-3 பிரச்சனை வந்துருச்சு. ஒரு பையன் வந்து மேலே ஏறி விழுந்து லாரியில வந்து விழுந்து செத்துட்டான், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்ததா டிக்கெட் பிரைஸ் வந்து 1000 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஓவராலா எல்லோருமே அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு கோர்ட்டுக்கெல்லாம் போன பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, நிறைய தியேட்டருக்கு நோட்டீஸ் விட்டாங்க, நீ 5 மணி ஷோ எப்படி போட்ட, யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா தியேட்டரும் பயந்துட்டாங்க. ஏன்னா பெனால்ட்டி எப்படி வந்ததுன்னா, 25 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி கொடுப்போம் அப்படின்னோடனே எல்லா தியேட்டருக்கும் வந்துருச்சு, ஐயா சாமி நான் இந்த பம்புக்கே போகல, நான் இதுக்கு 5 மணி ஷோ போட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா வரப்போகிறதே 1 லட்சம் வராது, நம்ம 10 லட்சம் கொடுத்தோம்னா பெனால்ட்டி தியேட்டருக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் எல்லா தியேட்டரும் சொல்லிட்டாங்க ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், சார் கவர்மெண்ட் ஆர்டர் தான், நாங்கள் 5 மணி ஷோ போடுறோம், நான் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் 5 மணி ஷோ போட மாட்டோம். முன்னாடி எப்படி கிடையாது, கவர்மெண்ட் ஆர்டரே கிடையாது, ஜஸ்ட் போட்டு விட்டுரு, 5 மணி ஷோ போட்டு விட்டுரு, ஸ்பெஷல் ஷோ போட்டு விட்டுருன்னு வாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நோ 5 o'clock ஷோ, ஒன்லி 9 o'clock அலவுடு, 9 to 2 அதாவது நைட் ஷோ, 5 ஷோக்கள் போடலாம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு நீங்கள் வந்து நைட் வரையும் போட்டுக்கலாம், அதாவது 2-1 மணி வரையும் போடலாம். அப்படின்னா வச்சு லாஸ்ட் 10:30 ஷோ போட்டிங்கன்னா 1 o'clock முடியும், அதோட நீங்கள் கட்டு. ஸோ இப்படி வந்து ஒரு டிசிப்ளினோட இப்படி கரெக்டாக இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மாதம் அது போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எந்த படத்துக்கும் அலோவ் பண்ணல அவங்க. 5 மணி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் போட, இல்லை இல்லை எதுவுமே, எல்லாமே 9 o'clock தான். ஓகே, எது இருந்தாலும் 9 o'clock தான். இப்போ இது வந்து இனிமே மாற்ற மாட்டாங்க கவர்மெண்ட். ஏன்னா இது எந்த ஸ்பெஷல் ஷோ இல்லாமல் ஜெயிலர் படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாதனை பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணுது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஷோனால உங்களுக்கு கெட்ட பேர் தான். என்னென்ன கெட்ட பேர் வரும், ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னு ஒரு கெட்ட பேர் வரும். அடுத்தது யாராவது கீழே விழுவாங்க, அப்புறம் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, 5 மணிக்கு பாலாபிஷேகம் பண்ணி அதை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து பெருசாக வைரல் பண்ணணும்னு நினைப்பாங்க, அது எதுவுமே நடக்காது. கிளீனாக 2 விஷயம் நடக்கும், ஒன்று அதிகபட்ச டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ரெண்டாவது எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காது. அப்போ இண்டஸ்ட்ரி நல்லது தானே, அலிகேஷன் இருக்காதுல்ல இண்டஸ்ட்ரி மேல, இண்டஸ்ட்ரி நிறைய சார்ஜ் பண்றாங்கன்னு ஒரு அலிகேஷன் இருக்காது. ஸோ ஜெயிலர் படத்தோட வெற்றி என்ன காமிக்குதுன்னா,
மாமனனும் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி எடுத்தது. அதுக்கும் காரணம் இதுதான், 9:00 ஷோ அந்த படத்துக்கே போடலையே. அப்போது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஒரு 5 மணி ஷோ காட்சினால தான் ஒரு படம் வெற்றின்றதெல்லாம் கிடையாது, வணிக ரீதியான வெற்றி. அது வந்து இன்ஃபேக்ட் நிறைய கெட்ட பேர் தான். இப்போ 9:00 ஷோலேயே இந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கும்போது இனிமேல் எந்த படத்துக்கும் 5 மணி ஷோவெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக வெற்றி ஆகும் அப்படின்ற ஓப் கொடுத்தது வந்து போர் தொழில் இப்போ சமீபத்தில். ஸோ அதோட ரிசெப்ஷன் நீங்கள் எப்படி இருக்கு? அது மாதிரி ஒரு டெபுட் டேரக்டர்ஸ் வரும்போது அவங்களுக்கான ரிசெப்ஷன் எப்படி இருக்கு? இல்லை, நீங்கள் போர்த்தல் மட்டும் சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி வந்து குட் நைட் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி வந்து டாடா சொல்லலாம், அயோத்தி சொல்லலாம், வரிசையாக படங்கள் போயிட்டே இருக்கலாம். அதாவது இந்த வருஷம் வந்த படங்கள்ல நிறைய படங்கள் டெபுட் டேரக்டருடைய படங்கள் எல்லாமே கண்டென்ட் ட்ரிவன் படங்கள் எல்லாமே வெற்றி அடிச்சு. ஆமாம் சார். இப்போ நான் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எறும்பு அப்படின்ற படத்தை நான் டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணேன். அந்த டிஜிட்டல் ரிலீஸில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அவ்வளோ பேர் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் போகிறோம், அது டிஜிட்டல் இருந்தாலும் சரி இல்லை வந்து தியேட்டர் இருந்தாலும் சரி மக்கள் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாக் வந்துடும். எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கண்டென்ட், நான் நல்ல கண்டென்ட்டை போய் தியேட்டரில் பார்க்கணும் அப்படிதான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் வந்து இந்தியில் ஒரு படம் பார்த்தேன், கூம்பர்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து எங்கே போய் கிளாஷ் ஆகிடுச்சுன்னா, கரெக்டாக கதர் 2 அண்ட் ஓ மை காட் 2 ரெண்டுமே பெரிய வெற்றி, அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படமும் நல்லாயிருக்கு, இப்போ அந்த படம் பிக்கப் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து பேட்டர்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கண்டென்ட் தான், அது எந்த கண்டென்ட் ஆடியன்ஸுக்கு பிடிக்குன்றதை யாருமே கணிக்க முடியாது. ஒரு நீங்கள் வந்து ஒரு சிறந்த படமாக ட்ரை பண்ணலாம், ஆனால் கடைசியில் அந்த ஆடியன்ஸினுடைய ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி மாறுனே சொல்ல முடியாது. அது வந்து தலால் வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும் சில படங்கள், அப்படி தான் போர்த்துகையில் பிடிச்சி போச்சு, இல்லை குட் நைட். அதனால் மீதி படங்கள்லாம் மட்டமான படங்கள் நான் சொல்ல மாட்டேன். சில படங்கள் நல்ல படங்களாக இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் கனெக்ட் ஆகல, ஏதோ ஒரு ரீசனால் கனெக்ட் ஆகல. ஸோ கனெக்ட் ஆன படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையுது. சரி, இப்போ ஆக்டர்ஸ் வச்சும் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இப்போ கவினுக்கு வந்து டாடா சூப்பர் ஹிட்டாக இருக்குது, மணிகனுக்கு குட் நைட் சூப்பர் ஹிட்டாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்தடுத்தான ரிசப்ஷன் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதாவது இப்போ அடுத்ததாக மணிகண்டன் நடிச்சிரு படம்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கும். நிச்சயமா. சரி, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த நடிகனுடைய அடுத்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சிரும், அதுதான் வெற்றி. அந்த ஓப்பனிங்னா குறைந்தபட்சம் ஒரு ஓப்பனிங் வந்துடும். இப்போ ஓப்பனிங் வந்த பிறகு என்ன வேணும், அது பிறகு படம் நல்லா இருந்துருங்க, அவ்வளோதான். ஓப்பனிங் வந்தாலே போருமே, இதுவரையும் வந்து ஓப்பனிங்கே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு திடீர்னு ஒரு 100 பேர் வந்துட்டா வச்சுங்க திரையரங்கில், படமும் நல்லா இருந்தனா ஆட்டோமேட்டிக்காக படம் வெற்றி அடைஞ்சிடும். அந்த ஓப்பனிங்கும் ஸ்ட்ரகிள் பண்ணணும், அது பிறகு படமும் நல்லா இருக்கணும், இந்த ஸ்ட்ரகிள் இல்லை. ஒரு படம் வெற்றி அடையும் போது அது கொடுக்குற ப்ளஸ்ஸே இதுதான். ஓகே சார். சார், இப்போ நீங்கள் ஒரு இன்னொரு ட்வீட் போட்டிருந்தீங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து ப்ரொடியூசர் இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணிங்களோ சார்? இல்லை, என்னுடைய கணிப்பு என்னென்னா, என்னுடைய எதுக்காக அந்த ட்வீட் பண்ணேன்னா, எல்லோருமே பண்ணிட்டு இருக்கிற வேலை என்னென்னா பாக்ஸ் ஆஃபீஸ் போடணும். அதாவது எனக்கு நம்பர் தெரியுமோ தெரியாதோ, எனக்கு வந்து இதை கலெக்ஷன் பண்ணுறதுக்கான எப்படி ஐடியான்னு தெரியாது, எங்கேருந்து டேட்டா வாங்கணும் தெரியாது. ஆனால் அவரும் போடுறாரு, நானும் போடுவேன், அப்போ அதே நம்பரை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா நம்பரை போடுவேன். இப்படி எல்லாருமே இதை பண்ணணும் அவசியம் இல்லை. அதுதான் நான் ட்வீட் பண்ண வந்தேன். என்னென்னா, நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு இந்த காலகட்டம் எப்படின்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் ஒரு 150 பேர் இருக்காங்க. இதில் ட்விட்டரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 800 பேர் இருப்பாங்க தமிழ் சினிமா பொறுத்தவரையும். அந்த 800 பேருக்கும் அதை க்ரோ பண்ணணும்னு ஆசை, என்னுடைய ஃபாலோவர்ஸை க்ரோ பண்ணணும், என்னுடைய ஃபாலோவர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக நீ பிஸ்னஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணு, ஆனால் நான் என்ன சொல்லேன்னா, அதுக்கான வேலை பண்ணு, இறங்கி டேட்டா கலெக்ட் இல்லை, டேட்டா கலெக்ட் பண்ணி போடு. அதை போடுறதுக்கு ஒன்று டைம் இல்லைல்ல, ஏன்னா நீ உட்காந்துட்டு தொடர்ந்து ட்வீட் பண்ணிகிட்டே இருக்க, ஏன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது, எவ்ரி மினிட் கண்டென்ட் வந்துட்டே இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட டைமே கிடையாது இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இதை போடுறதுக்கு, டேட்டா இல்லை, டைம் இல்லைல்ல. அப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் போடாது. அப்போ நீ என்ன பண்ணு, அப்டேட் பண்ணிகிட்டே இரு, நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரி அப்டேட் பண்ணு, நல்ல நல்ல விஷயங்கள் அப்டேட் பண்ணு, சிறு பட்ஜெட் படங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் ப்ரொடியூசர் டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை போஸ்ட் பண்ணுங்கள், ப்ரொடியூசர் டேட்டா கொடுக்கலையா நம்மளுக்கு தெரியாது எதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு விட்டுருங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன், உங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் யார் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க போடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, எல்லா டேட்டாவும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கலெக்ட் பண்ணாத போது, இல்லை ப்ரொடியூசர் உங்களுக்கு தகவல் சொல்லாத போது நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ ஹாலிவுட்லேருந்து ஓபனைமர் படம் இங்கே வருது, இந்தியாவில் மட்டும் 100 crores மேலே கிராஸ் பண்ணுவோம். ஸோ இப்படியான ஹாலிவுட் படத்துக்கும் இல்லை அதர் லாங்குவேஜ் படத்துக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது சார் ரிசப்ஷன்? பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓபனைமர் வந்து 150 crore பண்ணுவோம் இந்தியாவில் மட்டும், இந்தியாவில் மட்டுமே தமிழ்நாட்டிலையும் பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா, தெலுங்கு படங்களுக்கு நம்ம பார்த்தோம், பாகுபலி, KGF2 எல்லாம் பார்த்தோம், RRR பார்த்தோம், எல்லாமே இப்போ வந்து ஒரு பேன் இண்டியா உலகமாக மாறிடுச்சு. இப்போ கிங் ஆஃப் கோதாக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு, அது நல்லா ஓப்பனிங் இருக்கும். இப்படி எல்லாமே நான் சொல்ல வர்றது, தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான மார்க்கெட்டை தான் எல்லா லாங்குவேஜ் மார்க்கெட்டும் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய கலெக்ஷன் எடுக்கணும். எந்த அளவு நான் சொல்கிறேன், ஜவான் படம் வருது, அது ஒரு ஹிந்தி படம், ஆனால் அவங்க வந்து பிரைமரி தமிழ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க, இத்தனைக்கும் ஹிந்தியில் தான் எடுத்தாங்க. அவங்க பிரைமரி தமிழ் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 16 crore தமிழ்நாடு தியேட்டர்கள் ஏற்று விற்றுருக்காங்க கோகுல ஃபிலிம்ஸ்க்கு. 16 crore அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கிராஸ் கலெக்ட் பண்ணோம், 40 crore கலெக்ட் பண்ணோம். 40 crore கலெக்ட் பண்ணால் தான் அந்த ப்ரொடியூ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அது பிரேக் ஈவன் ஆகும். பிரேக் ஈவன்
அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகை எப்போ வரும்னா 40 கோடி இந்த படம் கிராஸ் கலெக்ட் பண்ணோம். அவருக்கு வந்து அது பிறகு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி கவர் பண்ணணும் அப்படின்னா 50 கோடியாவது மினிமம் இந்த படம் கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்தளவு வந்து ஜவான் படத்துக்கே இந்த தமிழ்நாடு மார்க்கெட் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாறி இருக்கு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஜவான் படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டோ அதே மாதிரி கிங் ஆஃப் கோதாவும் தமிழ்நாட்டை இம்பார்ட்டண்டாக பார்க்குது, அதே மாதிரி சலார் பார்க்குது, அதே மாதிரி வரிசையாக லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இப்போ எல்லாருமே தமிழ்நாடு மார்க்கெட்டை வந்து முக்கியமான மார்க்கெட்டை பார்க்குறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவங்க கர்நாடகம் பார்க்குறாங்க, கேரளா பார்க்குறாங்க, அப்படி தமிழ்நாடு முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ அப்போது இந்த ஆடியன்ஸ் எப்படின்னா நல்ல படமாக இருந்ததுன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா தங்கலான் இருக்குது. ஸோ எனி அப்டேட்ஸ் ரெண்டுமே உங்க படம் இல்லை. இது வந்து ஸ்டுடியோ கிரீன்ல என்ன சொல்லியிருக்கோம்னா இப்போதைக்கு ஸ்டுடியோ கிரீன்ல என்ன டெசிஷன், இப்போ இந்த படங்களுக்குலாம் நிறைய அதர் படங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அது பிறகுதான் நம்ம படத்தோட ஹைப் ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தங்கலான் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போறோம், அடுத்து வந்து ஷூட் முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அதனுடைய ஒர்க் ரிலீஸ் ஒர்க் வந்து நவம்பர்ல தான் அக்டோபர் நவம்பர்ல தான் ஆரம்பிப்போம் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம். அது வரையும் எதுவுமே பேச வேணாம், நம்ம வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம், ஏன்னா வந்து இத்தனை படங்கள் நடுவில் நம்ம ஒன் மோர் படமா பேச வேணாம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன். அதனால தான் ரெண்டு படத்தை பத்தி நிறைய டிஸ்கஷன் இப்போ லாஸ்ட் 2-3 வீக்ஸா பண்ணல. அதனால ஆகஸ்ட் செப்டம்பர் பிறகு நம்ம பேச ஷூட் போயிட்டு இருக்கு எல்லாமே. கங்குவா பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இப்போ வந்து ராஜமண்டியில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ஸ்டில்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி சூர்யா சார் ப்ரிப்பேர் ஆகிருக்காருன்னு. ஸோ அந்த படம் வந்து இப்போது ராஜமண்டி ஷூட்டிங் பிறகு வந்து ஒரு ஃபாரின் ஷூட்டிங் இருக்கு, அதோட படம் முடியும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது பிறகு எப்போ ப்ரொமோஷனல் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிக்கலாம். சரி, பல டெக்னிக்கல்ஸ்லாம் வெளியிருந்து கொண்டு வராங்க, பல இது லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அது எந்த அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது வந்து நவம்பர்ல அக்டோபர் நவம்பர்ல பேச ஆரம்பிப்போம். ஓகே சார், நிச்சயமா சார். சரி, தேங்க்ஸ் சார், ரொம்ப உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேல்பாரி, மூன்றாம் உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.